நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்குற படம் சொப்பன சுந்தரி. எஸ் ஜி சார்லஸ் இயக்கத்தில் கதையின் நாயகியாக நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்கிற படம் தான் சொப்பன சுந்தரி. இது ஒரு டார்க் காமெடி அப்படின்றத முதலே சொன்னாங்க. ஒரு விஷயம் உறுதியாக சொல்லலாங்க, டார்க் காமெடி பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த பர்முட்டேஷன் காம்பினேஷனில் ஏதாவது ஒரு மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது டோட்டலாக ஹே வேறு இடம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் சார்லஸ் கொஞ்சம் பார்த்து நீட்டாக கட்டமைச்சிருக்கான்னு தான் சொல்லலாம். ஒரு முழுவதுமாக அப்படின்றது இல்லாமல் ஒரு முக்கால்வாசியான படங்கள் ஓரளவுக்கு நம்மளை நிமிந்து உக்காத்தி வச்சு தான் பார்க்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன ட்விஸ்ட்டு சின்ன சின்ன டேர்ன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஒரு கதையின் நாயகியை ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணுறாங்க. சமீபத்தில் பார்த்தோம் கிரேட் இண்டியன் கிச்சன், ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே தொடர்ந்து இந்த படத்திலும் கொடுத்துருக்காங்க. சமீப நாட்களில் ஒரு 80கள் 90கள் காலகட்டங்களில் கதை அப்படின்னா அது ஹீரோ சுத்தி தான் இருக்கணும். ஹீரோயின் வருவாங்க, காணாமல் போவாங்க, ரெண்டு பாட்டு பாடிட்டு அப்படின்ற காலம் தொட்டு இன்றைக்கி மாறிடுச்சு நிறையா. அதோ ஆடியன்ஸ் டேஸ்ட்டும் மாறி இருக்குது, நியூ ஜெனரேஷன் ஆஃப் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நயன்தாரா போன்றவர்கள், ஆண்ட்ரியா போன்றவர்கள், நம்ம சமந்தா போன்றவர்கள் ஏன் இப்போ வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தனித்துவமாக நிற்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்காக கதை எழுதப்படுகிறது, அவங்களை சுற்றி கதை ஓட்டம் நகர்கிறது. அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இந்த சொப்பன சுந்தரி அமைஞ்சிருக்கு. பேரை கேட்கும்போதே சொப்பன சுந்தரி அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு காமெடி ஒரு ஹியூமர் இருக்க போதும் தெரிஞ்சு தான் உள்ளே போகிறோம். கதை எப்படி நகருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு லக்கி ட்ராவில் ஒரு கார் கிடச்சிருது. கடைநிலை ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷ் குடும்பத்துக்கு அவங்க வாய் பேச முடியாது. அவங்க அக்கா லக்ஷ்மி சந்திரமௌலி, அவங்க அம்மா தீபா, அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் தத்தளிச்சிட்ருக்க இந்த குடும்பத்துக்கு ஒரு கார் பரிசாக கிடைக்கிது. ஆஹா அப்படின்னு அவங்களாம் சந்தோஷப்படும் போது அந்த காரால் தாண்டா பல பிரச்சனைகளே வருது அப்படின்றத டேரக்டர் அழகாக எடுத்துகிட்டு போகிறாரு. அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கார் கருணாகரன், செல்ஃபிஷான ஒரு அண்ணன், விட்டு கல்யாணம் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு. ஆனால் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த வீட்டுக்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தன்வாயப்படுத்தி கொண்டே வருவார். அந்த மாதிரி இந்த காரும் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்து பஞ்சாயத்து பண்ண வராரு. இதுக்கு நடுவில் அவங்க அக்கா அதாவது லக்ஷ்மி சந்திரமௌலிக்கு ஒரு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த திருமணத்துக்கு பரிசு அந்த காரை கொடுத்துடலாம்ப்பா, எப்படியோ அக்காவை கல்யாணம் வச்சா போகணும்னு நினைக்கும் போது அவர் தொட்டு அவருக்கு வரப்போகிற கணவர் தொட்டு இந்த காருக்குள்ளே இன்னொரு பிரச்சனையும் நடக்குது. ஆக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிற்கிறாங்க. இறுதியில் என்ன ஆகுது, எல்லா பிரச்சனைகளும் இந்த இடியா பசிக்கெல்லாம் எப்படி எடுத்தாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்றது தான் படத்தினுடைய மொத்த கதை. ஆக இந்த படத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் கூலாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். அதாவது ஆத்தர் பேக்டு ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓவர் டூ பண்ணலை, யதார்த்தமான ஒரு மிகைப்படுத்தப்படுத்தாத ஒரு நடிப்பில் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்கள் முன்னாடி பார்த்தோம், அந்த சாயல்கள் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு ஒரு இண்டிபெண்ட் விமன், போல்டு விமன், தன் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு விவரம் தெரிந்த ஒரு பெண்ணாக இந்த கேரக்டர் காமிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஜென்ரலாக ஹீரோயின்ஸ் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஆஃப் கிராக்காக தான் காட்டிக்கிட்டு இருந்த காலம் மாறி இன்றைக்கி எல்லாமே செய்யக்கூடிய வகையில் ஸ்டண்ட், ஹியூமர், எமோஷன் எதுவாக இருந்தாலும் ஒரு கதையின் நாயகனுக்கு ஈக்குவலாக பண்ணக்கூடிய அளவுக்கான ரோல்கள் எழுதப்படுது. இந்த மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி நடிகைகள் இருப்பதனால தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் தீபா நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த காமெடி கலந்த ஒரு அம்மாவாக பண்ணக்கூடிய விஷயம் சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் டூவாக போயிருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அண்ட் லக்ஷ்மி சந்திரமௌலிக்கு கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸே இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க காட்டக்கூடிய அந்த அந்த ஒரு சின்ன சின்ன எமோஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக ஒட்டுது அப்படின்னு சொல்லலாம். கருணாகரன் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு ரோலாகவே இருந்துட்டு நிச்சயமாக தெரிஞ்சிச்சு நமக்கு கடைசி சீனில் திருந்த போகிறார், கைகூப்பி குடும்பத்துக்காக நான் வருகிறேன் சொல்ல போகிறார்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை அந்த கேரக்டர் மூலமாக நமக்கு தூண்டு ஒரு காமெடி பண்ண அவர் டேலண்டட் பர்சன் தெரியும். அவரோட இதிலிருந்து மாறி மருவி வேறொரு ரெடின் கிங்ஸ்லேயே மக்கள் பார்க்க தயாராகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரியான பல விஷயங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துலேயும் அதுலேருந்து மாறுபட்டு பெருசாக அவர் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் மைம் கோபியும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு, த்ரூ அவுட்டாக படத்தில் வராரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணியிருக்கிற விதம். ஒவ்வொரு கேரக்டரும் முதலிருந்து மெதுவாக எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஹாஃபில் லோட் பண்ணி ஒரு ட்விஸ்ட்டாக அந்த கே எஸ் ரவிக்குமார் படங்களில் பார்த்துருப்போம். எக்கச்சக்கமான பிரச்சனைகள் திடீர்னு கிளைமேக்ஸ் ஒட்டி வரும். அந்த கிளைமேக்ஸில் எல்லா பிரச்சனையும் முடிச்ச ஊற்ற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நன்றி சுபம் வணக்கம் டாடா பைபைன்னு போடுவார் கே எஸ் ரவிக்குமார். அந்த பாணியிலே எஸ்ஜி சார்லஸ் பல இடியா பசிக்கல்களை கொண்டு வந்து கடைசி சீனில் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். சுனில் ரெட்டி ஒரு சூப்பரான ஒரு காமெடி நம்ம டாக்டர் படத்தில் பார்த்தோம். இந்த படத்தில் அவர் காமெடியனும் இல்லாமல் வில்லனும் இல்லாமல் ஆமா சோமா காமான்ற மாதிரியான ஒரு ரோலை கொடுத்துருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பெருசாக அவருக்கு வந்து ஸ்கோப்னு பார்த்தா அப்படி நிமிந்து கைத்தட்டுற அளவுக்கு பெருசாக அதில் இருக்கானா இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி டார்க் ஹியூமர் பண்ணுறது கஷ்டம் போது அதை மொமெண்டம் எடுத்துகிட்டு போய் ஓரளவுக்கு பார்க்க வச்சுட்டு
ஸ்டார் எஸ்ஜி சார்லஸ்னு சொல்லலாம். பட் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் பவர்ஃபுல்லாக இருந்தா, ஏன்னா ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அவங்க கேரக்டருக்கான சில விஷயங்களை ரைட்டிங்கில் பேக்கப் பண்ணியிருந்தா இன்னமும் விறுவிறுப்பாக இருந்திருக்கும் படம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த படம் கிட்டத்தட்ட 115 நிமிடங்கள், 2 மணி நேரத்துக்கும் குறைவாக ஓடக்கூடிய இந்த படம் அடுத்த ஒம்பூர்களுக்கு ஆசைப்படாதப்பா, நீ உழைச்சாதான்ப்பா, நீ உழைச்சி நீ சம்பாதிக்கிற காசு தான்ப்பா, உனக்கு ஒட்டுன்ற தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு ஒரு படம்னா ஒரு மெசேஜ் இருக்கணும் இந்த காலத்தில். என்னங்க மெசேஜ் படத்தில் அப்படின்னு எல்லாரும் கேட்டுருவோம் இல்லையா. அந்த மெசேஜை நோக்கி நகரக்கூடிய ஒரு படமாக இது பல இடங்களில் பல கட்டங்களில் அப்படி மறுவி மறுவி எடுத்துகிட்டு போகிறார் இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். ஆக ஒரு வரியில் சொல்லணும்னா சொப்பன சுந்தரி எப்படி இருக்குது அப்படின்னா, சுந்தரியாக இருக்காங்க ஆனால் சொப்பனம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது அதுக்கான ஒரு விதை அது இல்லைங்க, எங்கேயோ ஒரு ஃபயர் மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ரசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால ஐஸ்வர்யா ராஜேஷ் பர்ஃபார்மன்ஸை குறிப்பிட்டு சொல்லணும்னா, அண்ட் இயக்குனர் கட்டமைத்திருக்கிற அந்த காட்சிகள் சிலதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அந்த காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது, ஏன்னா ப்ரீ இன்டர்வல் அந்த ஒரு சீனும் சரி, இல்லைனா வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போகிற விதங்களும் சரி கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டை வலுப்படுத்துதுன்னு சொல்லலாம். பெண்களுக்காக பெண்களை வைத்து பெண்களை மையப்படுத்திருக்கக்கூடிய படமாக தான் இந்த சொப்பன சுந்தர் அமைஞ்சிருக்கு. பார்க்கலாம் திரையரங்குகளில் எஸ்ஜி சார்லஸ் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்திருக்கும் சொப்பன சுந்தரி.